ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை வேலை நூறு. இந்த வழியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் உள்ள கூட்டுறவு வங்கி, தொடக்க வேளாண்மை, கூட்டுறவு கடன் சங்கம், இந்த மாதிரி கூட்டுறவு சம்மந்தப்பட்ட துறைகளில் வேலைக்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த ஒரு பயிற்சி படித்தா மட்டும் தான் நீங்கள் அதுக்கு போக முடியும். ஸோ அந்த கூட்டுறவு பயிற்சி படிக்கிறதுக்கான அட்மிஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதை பற்றி நிறைய பேருக்கே தெரியும், கிட்டத்தட்ட எல்லா மாவட்டத்துலேயும் இதுக்கான வேலை ஏற்கனவே போன வருஷமே வந்துருந்துச்சு, 4000 வேகன்சி கிட்ட வந்துருந்துச்சு. ஆனால் வந்து இதுக்கான போட்டிகள் கம்மி, வேகன்சி அதிகம். அடுத்த வருஷம் நான் அந்த கூட்டுறவு ட்ரைனிங் ஜாயின் பண்ணிடுவேன் அந்த மாதிரி கூட நிறைய பேர் நினச்சிட்ருப்பீங்க. ஸோ அப்படி யாரும் இருந்தீங்க அப்படின்னா, இந்த கூட்டுறவு ட்ரைனிங் அட்மிஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க, தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இதனால் என்ன யூஸ் இந்த மாதிரினா, நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம், அதனால் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தமிழ்நாடு முழுக்க உள்ள எல்லா கூட்டுறவு வங்கி எல்லாத்துலேயும் இப்போ ரீசெண்டாக ஒரு போன வருஷம் ஒரு வேலை வந்துருந்துச்சு, கிளர்க்கு இந்த மாதிரினா போஸ்டிங்ஸ், அசிஸ்டண்ட் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, எனி டிகிரி ப்ளஸ் கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங். எனி டிகிரி எல்லாருமே மேக்ஸிமம் படிச்சிருப்பாங்க. அந்த அது என்ன அந்த கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங் அப்படிங்கிறது அப்போ எல்லாருக்குமே ஒரு குழப்பமாக இருந்திருக்கும். அந்த ட்ரைனிங் படித்தால் தான் அந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இப்போ இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே அந்த ட்ரைனிங் படித்தால் தான் அந்த வேலையில் இருப்பாங்க. ஸோ அந்த ட்ரைனிங் படித்து வைக்கிறது ஒரு வகையத்தில் நல்லது. ஸோ தேவைப்படும், ஏன்னா ஃபீஸ்னால் இருக்குது, உங்களால் முடியும், தேவை இருக்குது, என்னால் படித்து முடியும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த ட்ரைனிங் ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த ட்ரைனிங் ஜாயின் பண்ணுறதுக்கான குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் மினிமம் நீங்கள் வந்து 12th படிச்சிருக்கணும். மேக்ஸிமம் நீங்கள் டிகிரி என்ன படிச்சிருந்தாலும் ஓகே தான். இதுக்கு ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க 1/7/2020 அன்னைக்கு கணக்குப்படி உங்களுக்கு 17 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். இதுக்கான ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் 15,000 ரூபா ஃபீஸு. இதற்கு கணினி மேலாண்மை, நகை மதிப்பீடு, இந்த மாதிரி பல்வேறு இதுவும் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க, அதுக்கான சான்றிதழ் வழங்குவாங்க. இப்போ ஒரு கூட்டுறவு வங்கி போகிறீங்க அப்படின்னா, அங்கே ஆசார் இருப்பார், நகை எதுவும் அடம் வைக்கணும்னா அவருக்கு மட்டும் அது தெரியும் அப்படின்னு கிடையாது. இங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே அந்த நகையை பற்றி தெரியும், எப்படின்னா பண்ணணும், அதை நான் ஆசாரி பண்ணுற எல்லாமே அவருக்கு அவங்க மற்றவங்களுக்கும் தெரியும். அந்த இதை உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. நகை மதிப்பீடு டிப்ளமோ இன் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற கோர்ஸ் உங்களுக்கு ஒரு 9 மாத கோர்ஸு, இதை உங்களுக்கும் கற்றுக் கொடுப்பாங்க. இது வந்து உங்களுக்கு ஃபுல் டைமாக தான் போகிற மாதிரி இருக்கும், பார்ட் டைமில் நீங்கள் போக முடியாது. ஸோ பார்ட் டைமில் படிக்கிறவங்க அதுக்கு என்ன தகுதி அப்படின்னா, அங்கே ஒர்க் பண்ணுறவங்க, அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு மட்டும் பார்ட் டைமில் பண்ணுற மாதிரி இருக்கும். புதுசாக நீங்கள் போகிறீங்கன்னா நீங்கள் வந்து ஃபுல் டைமாக ஒரு கோச்சிங் கிளாஸ் படிக்கிற மாதிரி, ஒரு டிஎன்பிசி கிளாஸ் படிக்கிற மாதிரி ஒரு 3 மணி நேரம் கிளாஸ் இருக்கும். நீங்கள் வந்து போயிட்டு வர மாதிரி தான் இருக்கும். tncu.tn.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டில் வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்குறாங்க, டவுன்லோட் பண்ணிக்கணும். ஸோ நான் டைரெக்ட் லிங்க் கொடுக்குறேன். அந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிட்டு ஃபில் பண்ணிவிட்டு தேவையான ஜெராக்ஸ் எல்லாமே வச்சுக்கிட்டு 15/9/2020 நீங்கள் எந்த இன்ஸ்டியூட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ண நினைக்கிறீங்களோ அந்த இன்ஸ்டியூட்டுக்கு நீங்கள் கொரியர் மூலமாகவோ இல்லைனா வந்து பதிவு தபால் மூலமாகவோ நீங்கள் அனுப்பிக்கணும். தமிழ்நாட்டிலே மொத்தம் ஒரு 20-21 இன்ஸ்டியூட் தான் இருக்குது. ஸோ எல்லா டீட்டெயிலும் பின்னாடி கொடுக்குறேன், ஃபோன் நம்பர்ஸ், அந்த இன்ஸ்டியூட் அட்ரஸ் எல்லாமே அவங்களே கொடுத்துருக்குறாங்க, செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் இதற்கான விண்ணப்ப படிவம். என்ன பயிற்சி நிலையத்துக்கு பண்ணுறீங்களோ அதோடய பெயர் போட்டுக்கோங்க, அது என்ன மாவட்டம் அதை போட்டுக்கோங்க. ஒன்றுமே தெரியாது எப்படி நான் பயிற்சி நிலையத்தை போடுறேன்னா, இந்த அப்ளிகேஷனோட பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் என்னென்ன இன்ஸ்டியூட் இருக்குது, அது எந்த மாவட்டத்தில் இருக்குது, அதுக்கான ஃபோன் நம்பர் என்ன, எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளை பண்ண நினைக்கிறவங்க ஃபோன் நம்பருக்கு விசாரிச்சுட்டு உங்களுக்கு தெளிவான பிறகு பண்ணிக்கோங்க. சில மாவட்டத்தில் கொஞ்சம் இதாக இருப்பாங்க, ஒழுங்காக எடுக்க மாட்டாங்க, அப்படின்னு தான் நீங்கள் பக்கத்து மாவட்டத்தில் கூட அந்த டீட்டெயில் விசாரிச்சுக்கலாம். ஓகே, வேலை நேரத்தில் இதை ட்ரை பண்ணுங்கள், ஃபோன் பண்ணுங்கள், அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிக்கோங்க. ஒன்றும் பெருசாக ஒன்று கொடுக்கல, இல்லை பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ விட்டு அதில் சைன் போட்டுக்கோங்க. விண்ணப்ப எண், பதிவு எண், அனுமதி எண் இது எல்லாமே நீங்கள் போட வேண்டாம், அதில் அவங்க எதுவும் கொடுக்கல, அவங்களா போட்டுக்கோங்க. அப்ளை பண்ணுறதுலையும் ஃபில் பண்ணுறதுலையும் எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் அவங்கள்ட்டே கேட்டுக்கலாம். ஒரு மாவட்டத்தில் சொல்லணும்னா கூட இன்னொரு மாவட்டத்தில் சொல்லுவாங்க. ஓகே, நான் எல்லா டவுட்டும் என் மாவட்டத்தெலாம் கேட்பேன் அப்படின்னு நினைக்கக்கூடாது. சில இதில் அவங்க சொல்ல அவங்களால முடியல அப்படின்னா நீங்கள் பக்கத்து மாவட்டத்துக்கு காண்டாக்ட் பண்ணி கூட கேட்டுக்கலாம். ஒரு 2-3 லைன் தான் இருக்குது, அதை ஃபில் பண்ணிக்கோங்க, உங்களோட சைன் போட்டுக்கோங்க. பின்னாடியே இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. ஆனால் மொத்தம் 15,000 ரூபா ஃபீஸு, அதை பார்த்துக்கோங்க. ஒரு 36 வாரம், 400 மணி நேரம் உங்களுக்கு வந்து இந்த கிளாஸ் இருக்கும். ஒரு 7 விதமான பாடங்கள் இருக்குது, ரெக்கார்ட் நோட்னா எழுத சொல்லுவாங்க. பட் இது படித்து வைக்கிறது கொஞ்சம் நல்லது. இது இந்த வேலை வரும்போது நிறைய பேர் அப்ளை பண்ண முடியாமல் இருந்திருப்பாங்க, அவங்களுக்கு அது தெரியும். அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிட்டு தேவையான ஜெராக்ஸ், உங்களோட +2 மார்க் ஷீட்டு, இல்லைனா என்ன டிகிரி படிச்சிருந்தீங்கன்னா அது, அதாவது உங்கள் கல்வி சான்றிதழ்லாம் வச்சுக்கோங்க. மாற்று சான்றிதழ், டிசி, ஜாதி சான்றிதழ், பாஸ்போர்ட் ஃபோட்டோ 2 எல்லாத்துமே வந்து நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்து எல்லா ஜெராக்ஸ்லையும் உங்களோட கையெழுத்த போட்டு இதில் இணைச்சிக்கோங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்படி நீங்கள் வச்சுக்கோங்க. எந்த இன்ஸ்டியூட்டுக்கு பண்ணுறீங்களோ அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் கொரியர் இல்லைனா பதிவு தபாலில் 15/9/2020 உங்களுக்கு போகிற மாதிரி நீங்கள் அனுப்பிக்கணும். அதுக்கப்புறம் அவங்க காண்டாக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் ஜாயின் பண்ணுற டைமில் அந்த பயிற்சியில் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் காமிக்கிற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட 2 மாவட்டத்துக்கு ஒரு இன்ஸ்டியூட் அந்த மாதிரி தான் இருக்கும், எல்லா மாவட்டத்துலையும் இருக்காது, எங்கள் மாவட்டத்தில் இல்லை அப்படின்னு கேட்கக்கூடாது.